மகிமையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்ற ஒரு இடம். இதை ஆண்டவருடைய பக்தியில் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு சமூகம் இன்று நாம் விசேஷ விதத்தில் இந்த ஒரு மணி நேர ஆராதனையில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் பொறுப்பாளர்கள் அது தந்தையர்கள் நடத்தக்கூடிய இந்த ஒரு மணி நேர ஆராதனையில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஈடுபாட்டுடன் இறைவனோடு இணைவதற்காக நாம் முயல்வோம். நாம் இங்கே ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தின் முன்பாக, தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக, அருளின் பிரசன்னத்தின் முன்பாக, ஆற்றலின் பிரசன்னத்தின் முன்பாக இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்கும் அனைவரும் ஆண்டவருடைய அந்த தொடுகையை அனுபவித்து அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று என்னாலும் அவருடைய அன்பிலே இணைந்து அவருக்கு அன்பின் சாட்சிகளாக திகழ அவரும் ஒன்றாக இணைவோம் இந்த ஆராதனையின் விளையில். இணைந்து நாம் பாடுவோம். அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. கரங்கள் தட்டி பாடுவோம். திருமுகத்தை அந்த சக்கேயுவை போல தேடி வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீரை தோத்திரங்களாக ஒப்புக் கொடுப்போம். ஆமன் பார்ந்தவர்களே, எல்லாம் 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 நம்முடைய இயேசுவுக்கு. நம்முடைய ஆராதனை, தோத்திரம், துதி அத்தனையும் நம்முடைய இயேசு ராஜனுக்கு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்போம். அன்பு நேசரேயும் தீர்மானம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
இயேசுவே உமக்கு தந்தே ஆராதனை 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 செய்து ஆராதனை 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 அன்பரியேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவால் நிரப்பப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நினைவு எங்களுக்கு சக்தி தரக்கூடியது, உம்முடைய நினைவு எங்களுக்கு வல்லமையை கூட்டக்கூடியது. ஆண்டவரே, உம்முடைய நினைவோடு கூட எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுடைய காயங்களை குணமாக்கும், மற்றவர்களை உறுதிப்படுத்தும், மற்றவர்களை பலப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்ற வேண்டும் ஐயா, ஆற்ற வேண்டும் ஐயா, ஆற்ற வேண்டும் ஐயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நிறைவா நிரம்ப வேண்டும். அவே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நிறைவா நிரம்ப வேண்டும். பாடு ஆராதனை 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 கரங்கள் தட்டின பாடு அன்பரீசராஜனுக்கே கரங்கள் தட்டின பாடு ஆண்டவரே, எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லா மக்களும் நிம்மதியோடு அமைதியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வமாக இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாறணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் ஒரு ஜெப வீரனாக, உம்முடைய மக்களுக்காக, இந்த மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரனாக மாறணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரங்கள் தாண்டி பாடும். உந்தன் ஏக்க வீரப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க வீரப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே,
இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாரோடு ஐயா, எங்களுக்கு யாரையா இருக்கிறார்? உம்மையல்லாமல் எனக்கு யாரோடு? இயேசுவே உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? நீங்க இல்லனா எங்களுக்கு யாருமே இல்லையா? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே நீங்க தான் வேணையா? என் இயேசையா இயேசுவே ஆராததை இயேசுவே என் இயேசையா இயேசுவே ஆராதனை ஆராதனையா என்னுடையேசுவே ஆராதனை ஆராதனையையா என் இயேசையா இயேசுவே ஆராதனை ஆராதனையையா ஹல்லேலூயா கேட்க அனைவரும் நம்முடைய இதயத்தை திறப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள், 22-33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசுடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவை நமது உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மையே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. அந்த தயார் நிலையினுடைய ஒரு முதல் கட்டமான ஒரு முன்முயற்சி தான் இந்த தியானம் என நான் கருதுகிறேன். அன்பானவர்களே, எல்லோரும் எங்கேயோது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கு செல்கிறோம் என்று நமக்கு தெரிவதில்லை. இதை ஒரு டிராஃபிக் லைட் என்று நாம் வரையறை செய்து கொள்ளலாம். எல்லோரும் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம், காரிலே, பேருந்திலே, பைக்கில், அல்லது நடந்து. எங்கேயோ நாம் வேகமாக காலை முதல் மாலை வரை
சில நேரங்களில் இரவுகள் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் எங்கு செல்கிறோம் என்று நமக்கு தெரிவதில்லை. இந்த தியானத்தை நான் ஒரு டிராஃபிக் லைட்டாக பார்க்கிறேன். அதில் மூன்று வண்ண லைட்கள் உண்டு. ஒன்று சிவப்பு. ஓடிக்கொண்டிருக்கிற நம்மையெல்லாம் அழைத்து இங்கே அமர வைத்து கொஞ்சம் நில்லுங்கள் என்று அது சொல்கிறது. எங்கப்பா ஓடிட்டு இருக்கிறீங்க? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் நிதானித்திருங்கள், நில்லுங்கள், ஸ்டாப். அடுத்த ஒரு லைட் இருக்கு, மஞ்சள் நிற விளக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்லணும்னா கவனி அப்படின்னு சொல்லுது. கவனிப்பது என்பது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, நல்ல ஆடை, நல்ல ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாங்களா என்ற கவனிப்பு அல்ல, மாறாக உள்ளார்ந்த கவனிப்பு. உன்னை உன் உள்ளாக நீ கவனித்துக் கொள்கிறாயா என்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. மூன்றாவது, கவனித்த பிறகு நிதானித்து, கவனித்த பிறகு செல் என்று ஒரு விளக்கு சொல்கிறது. அது என்ன விளக்கு? பச்சை நிற விளக்கு. இந்த தியானமும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு செல்கிற பொழுது நின்று உள்ளார்ந்த கவனித்தலை மேற்கொண்டு தெளிவு பெற்றவர்களாய், புதிய உள்ளம் கொண்டவர்களாய், புதிய சிந்தனை கொண்டவர்களாய், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இல்லம் நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வழிபாடு நமக்கு பெற்றுத்தரும் என்று நான் கருதுகிறேன். சரிதானா? இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்கள் அனைவரும் வாசிக்க கேட்டீர்கள். மிக சிறப்பான ஒரு நற்செய்தி வாசகம் என்று நான் கருதுகிறேன். முதலாக ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக உத்தரகாண்டிலே 41 சுரங்கத் தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டிருந்ததெல்லாம் நீங்கள் கவனித்தீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு, குறிப்பாக ஏறக்குறைய 10 நாட்களுக்கு மேலாக போராடி அவர்களெல்லாம் பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார்கள். ஒரு சுரங்கத்திற்குள்ளே எல்லோரும் அடைபட்டு இந்த தருணம், இருளிலே மூழ்கியிருந்த தருணம் எத்தகைய தருணமாக இருந்திருக்கும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வெளிச்சம் இல்லை, வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, குடும்பம் இல்லை, உறவு இல்லை, வாழ்க்கையே இல்லை. ஒன்று இருந்தது, இருள் இருந்தது. ஒன்று இருந்தது, துன்பம் இருந்தது. ஒன்று இருந்தது, நம்பிக்கை இன்மை இருந்தது. அத்தகைய ஒரு சூழலில் இருந்த இந்த சகோதரர்களுக்கெல்லாம் அவள் பத்திரமாக வெளிவர வேண்டும் என்று எல்லாரும் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். நாமும் அத்தகைய சூழ்நிலையில் இருக்கிறோம். அவங்க என்னதோ ஒரு குகையில், ஒரு சுரங்கத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். நாம் வாழ்க்கை என்னும் சுரங்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இங்கு வெளிச்சம் இல்லை, எல்லாருக்கும் இங்கு மகிழ்ச்சி இல்லை, எல்லாருக்கும் இங்கு எதிர்காலம் இல்லை, எல்லாருக்கும் இங்கு வாழ்வு இல்லை. இருளில் இருக்கக்கூடிய மக்கள் உண்டு, உண்டா? வாழ்விழந்திருக்கக்கூடிய மக்கள் உண்டு, உண்டா? உண்டா இல்லையா? துன்பத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய மக்கள் உண்டு, உண்டா? எங்கு செல்கிறோம் என்று தெரியாமலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் மக்கள் உண்டு, உண்டா? அதை தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சொல்லுது. உலகத்தில் 2022 தற்கொலை செய்து கொண்டவருடைய எண்ணிக்கை 7 லட்சம். இந்த உலகத்தில் ஒரு ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்சம். இந்தியாவில் 2021 நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் 13,000 மேற்பட்டவர்கள், மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல், இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 70% அதிகரித்திருக்கின்றது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சுரங்கத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் மட்டும் ஆபத்தில் இல்லை, வாழ்க்கையிலே நம் முன்பாக, நம் அருகிலே, நம் பின்பாக உட்கார்ந்திருப்பவர்களும், ஏன் நாம் கூட அத்தகைய சுரங்கத்திலே நம்பிக்கை இழந்து, வாழ்வு இழந்து, மகிழ்ச்சி இழந்து,
எல்லாம் இழந்து இருக்கக்கூடியவர்களாக கூட இருக்கக்கூடும். சரிதானா? ஆண்டவர் அவர்களுக்கு இன்று ஒரு நற்செய்தியை சொல்கிறார். இம்மானுவேல், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். பிரைஸ் த லார்ட். என்ன அழகான ஒரு நற்செய்தி ஆண்டவர், நான் உங்களோடு இருக்கிறேன். விடுதலை பயணம் 3 அதிகாரத்தில் மோசையை அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், எகிப்திலே என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்ணால் கண்டேன். அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் படக்கூடிய துயரங்களை, அழுகுரல்களை என் காதால் கேட்கிறேன் என்று சொல்லி, நான் அவர்களை விடுவிக்க உன்னை அனுப்புகிறேன் என்று ஓரேபு மலையிலே ஆண்டவர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உங்களுக்கு தெரியும், மோசே துன்ப துயரம் பட்டு அல்லல் பட்டு தலைவராக இருந்து 40 ஆண்டுகள் அந்த மக்களை பாலைவனத்திலே நடத்தி அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அங்கு நெபோ மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. ஓரேபு மலையில் உடன்படிக்கை 40 ஆண்டுகள் கழித்து நெபோ மலை என்ற ஒரு மலையில் ஆண்டவர் அவரை கூட்டி சேர்த்து, அதோ பார் கானா நாடு என்ன சொன்னார், உன்னையெல்லாம் நான் கானா நாட்டிற்கு அழைத்து சொல்வேன் என்று சொன்னவர், அதோ பார் கானா நாடு, பார்த்துக்கொள் ஆனால் நீ நுழைய முடியாது, பார்த்துக்கொள் ஆனால் நீ நுழைய முடியாது. அப்படியே மோசேயும் இறந்து போகிறார். கானா நாடு என்பது கனவு, கானா நாடு என்பது நம்பிக்கை, கானா நாடு என்பது புதிய வாழ்வு, கானா நாடு என்பது எல்லாம் என்று இருந்த மோசையாலேயே கானா நாட்டிற்குள் உள் செல்ல முடியவில்லை. எம்மாத்திரம் நாமெல்லாம், எம்மாத்திரம் நாமெல்லாம், நம் கனவுகள் சிதையுண்டு இருக்கக்கூடும், நம் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடும். நாமும் இதே போல ஏராளமான கானா நாடுகளை எல்லாம் வழியோரங்களிலேயே தொலைத்து விட்டு இருப்போம். ஏராளமான கானா நாடுகளை வழியோரங்களிலே நாம் தொலைத்து இருப்போம். எங்கு காண்பது என்று அறியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்திருப்போம். அதே சூழலை மோசேயும் அனுபவித்திருந்தார். யோசுவாவை கடவுள் அழைத்து, யோசுவா துணிவோடு இரு, வீறுகொள், கவலைப்படாதே என்று சொல்லி அவரை தலைமையேற்று மீண்டுமாக கானா நாட்டிற்கு அழைத்து செல்கிற வேளையிலே அங்கும் ஒரு முட்டுக்கட்டை, என்னது, எரிக்கோ மதில் சுவர். எத்தனை முட்டுக்கட்டைகள், எத்தனை இடர்பாடுகள், அதையும் கடந்து 7 நாட்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வந்து 7வது நாள் 7 முறை சுற்றி வந்த பிறகு எக்காலம் ஊத, ஆரவாரம் செய்ய, ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை கொண்டு அந்த மதில் சுவர் அப்படியே விழுகிறது. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் இஸ்ராயேலுக்கு கிடைக்கிறது என்பதை விவிலியத்திலே பார்க்கிறோம். ஒரே ஒரு தன்மையை, ஒரே ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் சொல்லியிருந்தார், வீறுகொள், துணியோடு இரு, கவலை கொள்ளாதே, உன்னை வழி நடத்தி உனக்கு சார்பாக உன் அருகிலேயே நான் இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதி தான் யோசுவாவை கானா நாட்டிற்கு போக அது ஒரு துணையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு இன்று ஒரு வாய்ப்பு, நமக்கு இன்று ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படி மோசேயை பாலை நிலத்திலே வழி நடத்தினேனோ, எப்படி யோசுவாவை எரிக்கோ மதில் சுவரை விழச் செய்து உட்புகச் செய்தேனோ, அதே போல உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள், சச்சரவுகள், சண்டைகள், அனைத்து இடர்பாடுகளும் களைந்து நீயும் ஆண்டருடைய உடனிருப்பை சுவைத்து மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக இதோ உனோடு நான் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் சொல்கிறார். இம்மானுவேல், நான் உன்னோடு இருக்கிறேன். அழகான ஒரு வாக்குறுதி. இந்த ஆலயத்தை விட்டு செல்கிற வேளையிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற வாக்குறுதியை கொண்டு செல்வது சிறப்பான ஒன்று ஆக இருக்கும்.
இந்த நற்செய்தி வருவோம். மிக சிறப்பான ஒரு செய்தி. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். என்ன சூழ்நிலைன்னா, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய அன்பானவர், அவருடைய உறவினர், அவருக்கு முன் வந்து பாதையை ஆயத்தம் செய்தவர் யாரு? யாரு அவரு? திருமுழுக்கு யோவான் மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் பகுதியில் இறந்து போயிருந்தார். அதான் சூழ்நிலை. எவ்வளவு கவலை கொண்டு இருப்பார். தனக்கு முன்பாக வந்தவர் மரியாவும் எலிசபெத்தும் வருகிற பொழுது தனது பிறப்பை அறிந்து துள்ளி குதித்தவர், தனக்கு திருமுழுக்கு கொடுத்தவர், இஸ்ராயல் மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த திருமுழுக்கு யோவான் இறந்து போயிருந்தார். ஆண்டவர் இயேசு அந்த துக்கத்தில் 2வது பகுதியில் பாலி நிலத்தில் போய் தனிமையாக இருக்கலான்னு நினைத்து அவர் வர்றார். படகேறி ஒரு பாலை நிலத்திற்கு தனிமையாக இருக்க விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு நெருக்கமானவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார், இறந்து போனார். இந்த மக்கள் பார்க்கணுமே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. புதுமை நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் எங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை தேடி சுகம் பெற வேண்டும் என்பதற்காக செல்கிறார்கள் என்பது 2வது பகுதி. அந்த நேரத்தில் தான் அவர்கள் மீது ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் கூட பரிவு கொண்டு 5000 பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். 3வது பகுதி தான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி. எப்படி தொடங்குது அப்படின்னா, 22வது வசனம், மத்தேயு 14:22, இயேசு கூட்டத்தினரை அவ்விடமிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனை வேண்டுவதற்காக இன்னும் தனியா போனோம். ஏன்னா தனியா போலான்னு தான் போனார். மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் துக்கம். அன்பர், நண்பர், முன் வந்தவர் இறந்து போனார். எனவே அவர் மீண்டுமாக தனியா போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்களை எல்லாம் நினைச்சாரு. படகேறி அவர்கள் செல்லும்படியாக அவர்களை வலியுறுத்துகிறார். அவர்களும் செல்கிறார்கள். அன்பானவர்களே, படகில் இயேசு இல்லை. படகில் இயேசு இல்லை. சீடர்கள் திருமுழுக்கு யோவானே செத்து போனாரே, கொலை செய்யப்பட்டு விட்டாரே, அடுத்தது யாரு லிஸ்ட்ல இருக்கிறது? இயேசு. அதுக்கப்புறம் யாரு? நம்ம எல்லாரும். அவங்களுக்கும் பதட்டம். சூழ்நிலை புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே எல்லாம் இருக்கும். சூழ்நிலை புரியுதா? விவிலியத்தினுடைய சூழ்நிலை புரிந்து அதை வாசிக்கிற பொழுது இன்னும் அழகாக இருக்கும். பாத்துங்க, திருமுழுக்கு யோவான கொண்டுட்டாங்க, இயேசு வேற நம்மோட வர வேண்டியவர், நம்மளெல்லாம் தனியா விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, தனிமையா போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆக போதோ தெரியாது. நாங்க கூட இங்க தன்னந்தனியாக என்ன நடக்க போகிறதோ என்று அறியாமல் படகில் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த படகில் இயேசு இல்லை. இயேசு இல்லாத படகு அலைக்கழிக்கப்படும். பிரைஸ் த லார்ட். நாம் செல்கின்ற படகில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இல்லாத படகு அலைக்கழிக்கப்படும். நாம் பயணப்படுகின்ற படகில் இயேசு இருக்கிறாரா? 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 இம்மானுவேல், இயேசு நம்மோடு. ஆனா அந்த சீடர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். புயல் காற்று, பெருவெள்ளம் வருகிறது, கொந்தளிக்கிறது. இங்க படையில் இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் மீனவர்கள். நிறைய ஆண்டு காலங்களாக அந்த கலிலேயா கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள். பேதுருவாக இருக்கலாம், அந்திரேயாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், பலரங்கு மீனவர்கள். அவர்கள் இந்த புயல் காற்றை கண்டிருக்க கூடும். இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் அவர்கள் எதிர்நோக்கி இருக்க கூடும். ஆனாலும் அவர்கள் படகில் இயேசு இல்லை. அவர்களால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்ளத்திலும் கொந்தளிப்பு. எனவேதான் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இயேசு இல்லாத படகில் அலைக்கழிப்பு உண்டு.
இயேசு தூரமாக நடந்து வருகிறார். அன்பானவர்களே, பல நேரங்களில் அச்சத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாத ஒரு சூழலில் இருக்கிற பொழுது அரண்டவனுக்கெல்லாம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்வது போல ஏற்கனவே கொந்தளித்திருக்கிறது உள்ளம், அச்சம் கொண்டிருக்கிறது மனம், அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறது எண்ணம். இயேசுவை தூரமாக பார்த்து இயேசு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்களா? ஐயோ பேய் என்றார்கள். யாரெல்லாம் குழப்பமான மனநிலை கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் அச்சம் கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் கலக்கமுற்றிருக்கிறோமோ, அவர்களெல்லாம் முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். பெரும்பாலான தற்கொலைகள், பெரும்பாலான கொலைகள், பெரும்பாலான சண்டைகள், பெரும்பாலான சச்சரவுகள் எப்பொழுது நடக்கிறது அப்படின்னா, உள்ளம் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிற பொழுது, உள்ளம் அச்சம் கொண்டிருக்கிற பொழுது, உள்ளம் கலங்கி இருக்கிற பொழுது. எனவே அந்த சூழ்நிலையில் முடிவெடுக்க வேண்டாம். முடிவெடுத்த என்ன சொல்வோம்? இயேசுவும் பேயாக நமக்கு தெரிவார். இயேசு பேயாக தெரிகிறார் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படி தெரிவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில இயேசுவே பேயாக தெரிகிறார் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தெரிவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இயேசு அந்த படகில் வருகிறார். படகு சீரானது என்று நாம் பார்க்கிறோம். அலைக்கழிக்கப்பட்டது படகு மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கை, அவருடைய உள்ளம் என்பதை பார்த்தோம். இயேசு எப்பொழுது அந்த படகில் வருகிறாரோ அப்பொழுது அந்த படகு அமைதியாக அது நகர்ந்து செல்கிறது, அக்கரையை அடைகிறது என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இயேசு அந்த படகில் ஏறினார், படகு அமைதியாக சென்றது, கரையை அடைந்தது. நம் படகில் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? நாமும் அந்த தூக்கத்தில் தான் இருக்கிறோம், கலக்கத்தில் இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம், குழப்பத்தில் இருக்கிறோம். ஒரே உண்மையை கடவுள் நமக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி ஏற்றுக்கொள்கிற வேளையில் தூக்கத்திலிருந்து, வாழ்க்கையினுடைய தூக்கத்திலிருந்து நாமும் விழித்தெழுந்து பச்சை வெளிச்சம் வந்தவுடனே வாழ்க்கை பயணத்தை நம்மாலும் மகிழ்ச்சியாக தொடர முடியும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் ஏற்றுக்கொள்வோம். கடவுள் என் படகில் பயணிக்கிறார், கடவுள் என் வாழ்க்கையில் இருக்கிறார், கடவுள் என் இல்லத்தில் இருக்கிறார், கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார், கடவுள் எல்லாமாயும் இருக்கிறார், எல்லாரிலும் இருக்கிறார். அந்த ஒரு அருள் வாழ்வு, அந்த ஒரு ஆன்மீகம் நம் கிறிஸ்துவத்தை செழுமைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், நம் வாழ்க்கையே மகிழ்ச்சிப்படுத்தும். ஆமென். கலங்காதே மகனே, இயேசுவே கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நன்றி ஆண்டவரே. கண்மலையா கிறிஸ்த கைவிடவே மாட்டா, நன்றி ஆண்டவரே கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, நன்றி ஆண்டவரே இயேசு கைவிடவே மாட்டா. ஆமன் பார்ந்தவர்களே, நம்முடைய இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய மகனோ மகளோ அழுகிற பொழுது துடித்து போகிறோம், ஓடி போய் அவங்களை தூக்கிவிட்டு அது தரை என்று தெரிந்தும் கூட அதை உதைக்கிறோம், கல்லை அடிக்கிறோம், மண்ணை பிளக்க முயற்சி செய்கிறோம். தாயும் தகப்பனுமாக இருக்கிற நாமே இப்படி இருக்கிற பொழுது இதோ நம்மை எல்லாம் தன்னுடைய பாதுகாப்பிலே சிறகிலே சுமக்கிற தெய்வம் எப்படி இருப்பார்? உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்கு ஆறுதலை தருவதற்காக, தன் அன்பினை உறுதிப்படுத்துவதற்காக நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே.
ஆசீர்வதிக்கிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உலகத்துல நான் யார் யாரையோ நம்பி போகிற பொழுதெல்லாம் தளர்ந்து போறேன்பா, சோர்ந்து போறேன்பா. என்னுடைய பணத்துக்காக பழகிறார்கள், என்னுடைய சொத்துக்காக பேசுறாங்க. நான் ஏதோ மற்றவன் என்பதை தெரிகிற பொழுது என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடறாங்கப்பா. ஆண்டவரே, நான் கலங்கி போய் வந்திருக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், யாருமே இல்லாம வந்திருக்கிறேன். நீங்க என் கூட இருப்பீங்க, நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க, என்ன தாங்கிக்குவீங்க, அந்த நம்பிக்கையில வந்திருக்க ஐயா. நன்றி ஐயா, இயேசுவே நன்றி ஐயா. மலைகள் பெயர்ந்து போகலா, இயேசுவே மாறிடவே. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோட பேசுறீங்கப்பா, நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் உன்னுடைய வார்த்தையை கேட்டேன், எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நான் வாழ்வேன் இந்த உலகத்துல மற்ற எல்லோரையும் போல நிம்மதியா சந்தோஷமா. உங்க கையை பிடிச்சுக்கிட்டு, உங்களை பார்த்துக்கிட்டு, உங்களை முகத்தை பார்த்துக்கிட்டு நான் வாழ்வேன் ஆண்டவரே. நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய முன்னிலையில என்னை யாரெல்லாம் விளக்கினார்களோ, ஒதுக்கினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. எனக்கு பலன் தந்த தெய்வமே நன்றிப்பா. எனக்கு சக்தி தந்த தெய்வமே நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலகம் உன்னை வெறுக்கலா, காரணமின்றி நகைக்கலா. உலகம் உன்னை வெறுக்க காரணமின்றி நகைக்கலா. உன்னை படைத்தவரோ உள்ள ஆண்டவரே, உள்ள கையிலே துவா ஆண்டவரே, உள்ள கையிலே துவா. உன்னை உள்ள கையிலே துவா. கலங்காதே மகளே, யா கலங்க மாட்டேயா. கலங்காதே மகளே, இயேசுவே நான் கலங்க மாட்டேன். மலையா கிறிஸ்துவே, கைவிடவே மாட்டான். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, நாங்கள் கலங்கி போய் நிற்கிற இந்த நேரத்திலே தவித்து போய் நிற்கல, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுமாண்டவரே, உம்முடைய வல்லமையை உம்முடைய சக்தியை இதோ இந்த நேரத்திலே பொழிந்தருள மாண்டவரே, நற்கருணையில் எங்களுக்காக தங்கியிருப்பவரே, எங்களுக்காக காத்திருப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுமையா. இதோ உடல் நோயால் இருக்கிற இந்த சகோதரர்களை தொடுமையா, உள்ள வேதனையால் இருக்கிற இவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த நாளிலே தந்ததற்காக நன்றி ஐயா. நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், என் தெய்வம் என்னுடைய இயேசு என் கூடவே இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மக்களை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே, இவர்களை சுகம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே, இவர்களை வழி நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே, இவர்களது கடனை எல்லாம் நீ சுமந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஒப்பற்ற சிலுவையிலே உம்முடைய திரு ரத்தத்திலே இவர்களது ஒவ்வொருவரையும் துடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களது நோய்களை எல்லாம் குணமாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருடைய படிப்பை, எங்களுடைய வேலைகளை, எங்களது குடும்பங்களை, இந்த அற்புதமான அழகான பங்கை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்னியை உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. இதோ இயேசுவினுடைய ரத்தம் இந்த வல்லமை உள்ள ஆலயத்தில் பொங்கி வழிகிறது பிரியமானவரே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பாய்ச்சுகிறார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுகிறார், அவர்களது நோய்களை குணமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி ஆண்டவரே, வளம் தந்தவரே, சக்தி தந்தவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில் இறைவா இந்த வியப்புக்குறி திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தமே பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. இரு கரங்களும் உயர்த்தி நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். வாழ்க வாழ்க வாழ்க.